அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள போலீஸ் விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட 60 போலீஸ் அதிகாரிகளுக்கு தொற்று. அதிக அபாயமுள்ள பகுதிகளில் பயண கட்டுப்பாடுகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கான அறிவிப்பு. ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை செயல்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை. இலங்கையில் மேலும் மரணம் அதிகரிப்பு. போலீஸ் விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட 60 போலீஸ் அதிகாரிகள் கோவிட்19க்குள்ளாகியுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிசும் அதிபர் அஜித் துரோகன் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 1100க்கும் அதிகமான குழுவினர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக அபாயமுள்ள பகுதிகளில் பயண கட்டுப்பாடுகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதிக அபாயமுள்ள பகுதிகளில் பயண கட்டுப்பாடுகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கரிதாளுக்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கரிதாளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 80% வரை பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனில் அதிக ஆபத்துகளை கட்டுப்படுத்த முடியும். ஏற்கனவே பெறப்பட்ட சுமார் 20,000 PCR பரிசோதனை மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. அவற்றை விரைவாக பரிசோதனைக்கு உட்படுத்தாத பட்சத்தில் உரிய பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது போகும். அதுடன் தொற்றின் தாக்கம் நாடு முழுவதும் பரவுவதை தடுக்கும் வகையில் சீரான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கு அறிவிப்பு. மேல் மாகாணத்திலிருந்து October 29 மற்றும் 30 தேதிகளில் வெளியேறி வேறு பிரதேசங்களுக்கு சென்றவர்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபலிசும் அதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர்கள் வெளியேறி தற்போது தங்கியுள்ள பகுதிகளில் வைத்து 14 நாட்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 29-30 தேதிகளில் குளியாப்பட்டிய மற்றும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியவர்களே இவ்வாறு 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். கடந்த 29 தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட இருந்த நிலையில் மேல் மாகாணத்திலிருந்து எவரும் வெளியேறி வேறு பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன் போலீசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். ஆனால் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் இருந்த பெருந்தொகையானோர் போலீசாரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்காது மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். இவ்வாறு வெளியேறியவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசேட நடவடிக்கை ஒன்றை போலீசார் நேற்று முதல் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாகவே இவ்வாறு மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறிய அனைவரையும் அவர்கள் தற்போதுள்ள இடங்களிலேயே 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. மிக அவசர தேவையை தவிர தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அனுமதி பத்திரம் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை செயல்படுத்துமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொருட்கள் விநியோகத்தின் போது COVID-19 பரவலை தடுப்பதற்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவு அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். தொற்று பாதிப்புள்ள பகுதிகளில் திருமண நிகழ்வு மற்றும் மத வழிபாடு உட்பட மக்கள் ஒன்று கூடுவதனை தவிர்க்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கையில் 20வது மரணம் பதிவு. இலங்கையில் தொற்றினால் பதிவான உயிரிழப்பு எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு 12 சேர்ந்த 54 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த பெண் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். October 25 16வது COVID-19 தொடர்பான மரணம் பதிவானது. கொழும்பு 2 சேர்ந்த 70 வயதுடையவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். அதோடு 24வது 15வது மரணமாக குளியாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 56 வயதான இருதய நோயாளி உயிரிழந்தார். இதற்கிடையில் 14வது தொற்று தொடர்பான மரணம் குறித்த தினத்திற்கு 1 வாரத்திற்கு முன்னர் பதிவானது. இவ்வாறு உயிரிழந்தவர் குளியாப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டார். இலங்கையில் இன்று காலை வெறியான காலப்பகுதியில் மொத்தம் 10,424 தொற்று நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். சுகாதார அமைச்சின் அறிக்கையின் பிரகாரம் 6,123 நோயாளிகள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும். அதேவேளை 4,282 நோயாளிகள் முழுமையாக குணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
முன்னணிக்கு பேரிடி தலைமையின் அழைப்பை நிராகரித்த உறுப்பினர்கள் யாழ் மாநகர சபையின் மணிவண்ணனுடன் 9 பேர் அனைவரும் துரோகிகள் என கட்சி பிரகடனம். கழுதை தேய்ந்து கட்டரம்பான கதையாக யாழ் மாநகர சபையில் உள்ள 4 உறுப்பினர்கள் மட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இயங்க உள்ளனர். முன்னணியின் ஏனைய 9 உறுப்பினர்களும் மணிவண்ணன் தலைமையில் இயங்க உள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை விடுத்த கலந்துரையாடல் அழைப்பையும் அந்த 9 உறுப்பினர்களும் நேற்றைய தினம் புறக்கணித்தனர். பி மணிவண்ணன் யாழ் மாநகர சபைக்கு மீண்டும் சென்றதை அடுத்து இந்த புதிய நிலவரம் உருவாகியுள்ளது. சுமார் 2 வருடங்களின் பின்னர் வி மணிவண்ணன் நேற்று முன்தினம் யாழ் மாநகர சபை அமர்வில் கலந்து கொண்டார். அன்றைய தினம் நகரில் ஐபிஎல் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மாநகர சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபை அமர்வில் இது தொடர்பில் பிரஸ்தாபித்த மணிவண்ணன் இந்த விவகாரத்தை கையாள குழு ஒன்றை அமைக்க கோரியிருந்தார். அந்த கோரிக்கை ஏற்ற முதல்வர் ஆர்னால்ட் முன்னணி சார்பில் ஒருவரை பரிந்துரைக்கும்படி கேட்டார். அப்போது வபா தீவனிலிருந்து மணிவண்ணனை பிரேரித்தார். இந்நிலையில் நேற்று காலை முன்னணி சார்பில் பேசவல்ல ஒருவர் ஜால் மேயர் ஆர்னால்டை தொடர்பு கொண்டு அந்த குழுவில் பி மணிவண்ணனை போட முடியாது, இது செயலாளரின் கட்டளை என பாகவலி ரேஞ்சில் கதைத்துள்ளார். உங்கள் கட்சி செயலாளர் சேக் அஜேந்திரன் எனக்கு உத்தரவிட முடியாது, உங்கள் கட்சி பிரச்சனையை கட்சிக்குள் தீர்த்து கொள்ளுங்கள், இது சபை முடிவு என கூறி முதல்வர் அழைப்பை துண்டித்து விட்டார். இதையடுத்து முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களை அவசர கலந்துரையாடல் ஒன்றிற்கு வருமாறு முன்னணியின் தலைமை அழைத்தது. ஆனால் பி மணிவண்ணன் மாமாயூரன் மற்றும் 2 பெண் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதை ஏனைய உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட விரும்புகிறோம், ஒரு பகுதியினரை நிறுத்தி இன்னொரு பகுதியினரை அழைத்து பிரிவினையை வளர்க்காதீர்கள், அனைவரும் வருகிறோம், ஒற்றுமையாக பேசி தீர்ப்போம் என உறுப்பினர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அந்த பேச்சிற்கெல்லாம் இடமில்லை, நாம் அழைத்தால் நீங்கள் வர வேண்டியதுதான் என கஜேந்திரன் தரப்பில் சொல்லப்பட்டது. இறுதியில் 4 உறுப்பினர்கள் மட்டும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். அவர்கள் கஜேந்திரன் ஆதரவு குழுவினர். மணிவண்ணன் தரப்பில் 4 பேருக்கு அழைப்பில்லை. அழைப்பு விடுத்தும் 5 உறுப்பினர்கள் சந்திப்பை புறக்கணித்தனர். இதன் மூலம் மாநகர சபையில் மணிவண்ணன் தரப்பில் பலம் 9 அதிகரித்துள்ளது. கஜேந்திரகுமார் கஜேந்திரன் சந்திப்பில் கலந்து கொண்டனர். அந்த 4 பேரையும் பலமாக பாராட்டிய கஜேந்திரர்கள், நீங்கள்தான் கொள்கை குன்றுகள், சரியான வழியில் நடப்பவர்கள் என தட்டி கொடுத்து மாநகர சபைக்குள் அவர்கள் 4 பேரையும் தனியாக இயங்கும்படி குறிப்பிட்டனர். அவர்களிற்கு ஒரு குழு தலைவரும் நியமிக்கப்பட்டார். எனினும் சந்திப்பில் கலந்து கொண்ட சிலர் முன்னணியின் இந்த நகர்வு மோசமானது, இப்படி 4 பேர் கொண்ட குழுவாக இயங்கியபடி மக்கள் முன் செல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டனர். கஜேந்திரகுமார் ஓரளவு அது பற்றி பேச முற்பட்டாலும் கஜேந்திரன் குறுக்கிட்டு அதை தடுத்து கொண்டிருந்தார். யாழ் மாநகர சபையில் உள்ள முன்னணி உறுப்பினர்களில் நாம் அழைப்பு விடுத்தும் பெறாதவர்கள் அனைவரும் துரோகிகள், அவர்களை ஒரு மாதத்திற்குள்ள மது இயக்கத்திலிருந்து நீக்கி புதியவர்களை நியமிப்போம் என கஜேந்திரன் இதன்போது பகிரங்கமாக அறிவித்தார். முன்னணிக்குள் ஏற்பட்ட பிளவு நேற்றைய தினம் வெளிப்படையாகியுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com